வணக்கம் வரலாற்றில் இன்று வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க 1877 ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஜெவாய்கோளின் ஃபோபோஸ் கண்டுபிடிக்கப்பட்டது 1928ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி விளாடிமிர் நபகோவ் எழுதிய லோலிட்டா என்ற புதினம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது 1868ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பிரெஞ்சு வானியல் நிபுணர் பிரையர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்யும் போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தார் 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பெண் உரிமைக்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் ஆர் எஸ் சுப்புலட்சுமி சென்னையில் பிறந்தார் இந்திய சுதந்திரத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தவர் குரு கிடைக்காததால் கல்லூரியில் சேர்ந்தார் அங்கே ஆசிரியருடன் சண்டை ஏற்பட்டு கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார் பின்பு சி ஆர் தாஸ் உதவியுடன் கல்லூரியில் சேர்ந்து ஐசிஎஸ் பட்டம் பெற்று லண்டனில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை பார்க்க கூடாது என்ற எண்ணத்தில் அந்த பதவியை துறந்தார் அந்த வேலையை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் இவர் 1941ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியா மையம் என்ற அமைப்பை உருவாக்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோ மையத்தை நிறுவி நாட்டுக்கென தனி கொடியை அமைத்து ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி பெண்களுக்கென தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதற்கு ஜான்சி ராணி படை என்ற பெயரிட்டார் இந்திய புரட்சி நாயகர் சுபாஷ் சந்திர போஸ் 48ஆவது வயதில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி மறைந்தார் இந்திய பேரரசர் முதலாம் பாஜிராவ் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 1700ஆம் ஆண்டு பிறந்தார் இவர் 20 ஆண்டுகள் நீடித்திருந்த தன்னுடைய சுருக்கமான இராணுவ வாழ்க்கையில் பாஜிராவ் ஒரு போர் கூட இழந்தது இல்லை பாஜிராவ் 28 ஏப்ரல் 1740ஆம் ஆண்டு அன்று திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டு பக்கவாதம் வந்ததால் தன்னுடைய 39ஆவது வயதில் இறந்தார் நன்றி நாளை சந்திப்போம்